கார்த்திக் வானதி சீரியல் March 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வானதி இருக்காங்கள, அவங்க ஆசிரமத்தில் இருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் எல்லா பிள்ளைங்களுக்கும் பய சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சில பிள்ளைங்க வந்து நம்ம வானதிக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை நீங்களும் கார்த்தி மாமாவும் சேர்ந்து இருக்கையில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியும் சரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிருஷ்ணவேணி வந்து வானதிக்கு பாய் சொல்கிறாங்க. வானதி போயிட்டு வரமா அப்படின்னு, வானதியோ சரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணவேணி வானதியை ஒரு முறை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா வானதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஆசிரமத்தை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்துட்டு, என்ன வானதி, ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே யோசனையாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, இல்லைங்க, ரொம்ப நாள் கழித்து போனேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நீங்கள் வரல அப்படின்னு தான் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, சாரி வானதி, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு, இல்லைன்னா உங்ககூட சேர்ந்து வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வானதி சொல்கிறாங்க, அந்த ஆசிரமத்தில் ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மா அந்த ஆசிரமத்துக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு நீ ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, உன்னை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் வானதி அப்படின்னு. அதுக்கப்புறமா வானதி சொல்கிறாங்க, அங்கே இருந்த கண்மணி வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஓப்பன் பண்ணணும்னு சொன்னான்னு ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திக் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் கார்த்தியோட சின்ன வயசு ஃபோட்டோவும் வானதியோட சின்ன வயசு ஃபோட்டோவும் இருக்குது. இது பார்த்துட்டு நம்ம கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ரெண்டு பேர் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ வானதி சொல்கிறாங்க, அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கல, ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கார்த்திக் கேட்குறாரு, ரெண்டாவது கிஃப்ட் எங்கே அப்படின்னு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, நீங்கள் கண்ணை முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கண்ணை முட சொல்லிட்டு வானதி கார்த்தியோட கன்னத்தில் வந்து முத்தம் கொடுப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து சிரிக்கிறாரு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாரு வானதி, எப்போவுமே கொடுக்குறத திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வானதி சொல்கிறாங்க, திருப்பி கொடுக்கணுமா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை இல்லை, திருப்பி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி வானதியை கிஸ் பண்ண வராரு. அப்போ வானதி வெக்கப்பட்டு ஓடுறாங்க. அப்போ கார்த்திக் பின்னாடியே ஓடிடுறாரு. இதை வந்து ஆர்த்தி அமுதாவும் பார்க்குறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, என்னம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையோ, வானதி வந்து அத்தைக்கிட்ட சொல்ல முடியாறாளோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, எனக்கு பார்க்கையில் அப்படி தெரியவே இல்லைடி, இவங்க இதுங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணுதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தியும் வானதியும் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ கார்த்திக் வந்து கதவை சாத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆர்த்தி அமுதாவும் வாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அமுதா சொல்கிறாங்க, என்னடி இது, உள்ளர போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, அதாமா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை ஆஃபீஸை காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மீட்டிங்க்க போகிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டோட டெண்டர் ரிலீஸ் ஆகிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, ரிலீஸ் ஆகிட்டுமா, அந்த பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ராஜேஸ்வரிக்கு அந்த டெண்டர் கிடைக்கல. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா டெண்டர் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டதோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராஜேஸ்வரிக்கு ஒரு கால் வருது. அப்போ கிருஷ்ணவேணி தான் பேசுகிறாங்க. கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, என்ன ராஜேஸ்வரி தோற்று போயிட்டியா, இங்கே பாரு நீ தோற்று போன அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா, வெறும் 1,00,000 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட ராஜேஸ்வரி செம்மையாக கோவப்பட்டு போனை கட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு நம்ம தோற்று போனது எவ்வளோ அமௌண்ட்டில் தெரியுமா, வெறும் 1,00,000 வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட நம்ம அபியெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏமென்ன மேடம் சொல்கிறீங்க, 40-50 லட்சத்தில் தான் வந்து நம்ம தோற்று போயிருக்கோம், ஆனால் 1,00,000 வெறும் 1,00,000 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், வெறும் 1,00,000 நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. அப்படின்னா இங்கே உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்கள கம்மியான அமௌண்ட்டு கொடுத்து அவங்க இந்த டெண்டரில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, யாராவது இந்த கம்பெனி விஷயத்தை வெளியில் சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ராஜேஸ்வரி கோவமாக போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி கோவமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ வானதி கேட்குறாங்க, அம்மா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. இதை வந்து அமுதாவும் ஆர்த்தியும் பார்த்துட்டு அமுதா சொல்கிறாங்க, என்னடி இது, எப்போவுமே வானதியை திட்டமாட்டான் இந்த ராஜேஸ்வரி, இன்றைக்கி திட்டிட்டு போகிறாளே அப்படின்னு. அதுக்கு ஆர்த்தி சொல்கிறாங்க, அதாமா ஒன்றும் புரியலை அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, சரி வா போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க.